வணக்கம்ப்பா, நான் ஸ்ரீவிதரன் அண்ட் வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன டாபிக் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அவரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓவராலாக. அதாவது ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் கொடுத்த, எப்போ வந்து போர் பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து நம்மளுக்கு எல்லோரும் அவரை பற்றி மேக்ஸிமம் தெரிஞ்சிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உக்ரைன்லேருந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒன்று, ஹார்ட் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்து விளாடிமிர் புடினை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும், ப்ளஸ் நேற்று வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து வெளியிட்ட அந்த ஒரு பதட்டமான ஒரு செய்தி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். சின்ன ஃபஸ்ட் அந்த புக்கில் இருக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த புக்கில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புடினோடைய பிறந்த வரலாறுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் அந்த போட்டிருப்பாங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விளாடிமிர் புடினோடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் வந்து முன்னாடி இரண்டாம் உலகம் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு, போகல ஓகேவா, அப்படி போகிற சண்டை போட்டுட்டு நாட்டுக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தெரியல என்ன சுச்சுவேஷன் நடக்குதுங்கிறது அவங்க அப்பாவுக்கு தெரியாதான். ஸோ போர்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு ஒரு நாள் லீவ் கிடைக்கிறது, வீட்டுக்கு வந்தப்போ வீட்டுக்குள்ளே அந்த என்ன சொல்கிறது, அந்த ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் அப்படிங்கிற அந்த ஊர், அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகிறப்ப பார்த்திங்கன்னா, இந்த டெத் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, இறந்து போனவங்களுடைய உடல்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சடலத்து போய் புதைக்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாடிஸ் எல்லாம். அப்போ தான் அவருக்கு புரிய வருது, போகிறப்ப பார்த்திங்கன்னா அவருடைய ஊர்லேயும் வந்து குண்டுகள்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. உடனே ஒருவேளை இவங்க மக்கள் எல்லாம் இத்தனை பேர் செத்து கிடக்கிறாங்களே, நம்ம ஒய்ஃப் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அப்போ தான் ஒரு கால் அவர் நோட் பண்ணுறாரு, அந்த இந்த செருப்பு போட்டிருப்போம்ல, அந்த செருப்பு ஒன்று நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு பெண்ணோடைய செருப்பு அது, காலில் போட்டிருக்க ஒரு டெட் பாடி அதில். ஸோ அந்த டெட் பாடியோட செருப்பை பார்த்தோன்னே அதை பார்க்குறதுக்கு இவருடைய ஒய்ஃபுக்கு இவர் கிஃப்ட் பண்ண ஒரு செருப்பு மாதிரியே இருக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் பார்க்குறது, வீட்டில் யாருமே இல்லை. திருப்பி வேகமாக ஓடி வந்து அந்த பாடியாக இருக்க அந்த மேலே போட்டிருப்பாங்க துணி அதை ரிமூவ் பண்ணி பார்த்தா அது இவருடைய ஒய்ஃப் தான். இவருக்கு உடனே என்ன, ஒரு ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்கல்ல, அது ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ் ஆனால் தானே இருக்கும் அவருக்கு. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்குறாங்க, கேட்டு இந்த பாடி நான் வந்து பொது இடத்துல நான் வந்து அடக்கம் செய்ய விரும்பல, எங்களோட இடத்துல நான் அடக்கம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியை வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறமா தெரிய வருது அவங்க ஒய்ஃப் இன்னும் சாகலை அப்படிங்கிறது. அடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறமா சரியாக அந்த ஆண்டுலேருந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேர் தான் விளாடிமிர் புடின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நியூஸை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புடின் தான் வந்து அமெரிக்காவுடைய ஃபேமஸ் ரைட்டர்கிட்ட வந்து இந்த ஒரு நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவருடைய பர்த்தை பற்றி. ஆனால் அவருடைய புக்கில் இந்த ஹார்ட் சாய்ஸஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரைட்டரே வந்து இன்னொரு விஷயம் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டு பிலீவ் திஸ் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா இன்னொரு நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புடினோடைய இன்னொருத்தர்கிட்ட இன்டர்வியூ கொடுத்தப்போ அண்டு அவரை பற்றி இன்னொரு சிலர் எழுதுனதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ, இவங்க சொன்னதுக்கும் அவருடைய இவங்க கேட்ட அந்த ஹிஸ்ட்ரிக்கும் மற்றவங்க எழுதுனதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புடினோடைய அப்பா வந்து போரில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாகவும், அப்போ சாப்பாடு பஞ்சத்தினால அவருக்கு மட்டும் இராணுவத்திலேருந்து சாப்பாடு வந்துட்டே இருந்ததாகவும், அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் அவருடைய உணவை வந்து அவருடைய உணவுன்னு தெரியாமலேயே அவங்க அம்மாவுக்கு வந்து வேறு வழியாக வந்து நர்ஸுங்களுடைய ஹெல்ப்பில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது லேட்டராக அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து படுங்காயம் அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்ததாகவும், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்ததாகவும் அப்படி இதை போட்டிருந்தாங்க. ஸோ எது இல்லை உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது, இப்போ வரைக்கும் விளாடிமிர் புடினை பற்றின ஒரு அவரை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா, யாருக்குமே ஒரு அறியப்படாத ஒரு உண்மையாக தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே விளாடிமிர் புடினை பற்றின அவருடைய உடம்பை பற்றி எல்லா விஷயங்களும் நியூஸ் பேப்பரில் போடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரத்த புற்று நோய் இருக்கிறதாகவும், அவர் அதனால் ரொம்ப பயங்கரமாக வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் புடின் வந்து ரொம்ப டெத் கண்டிஷனுக்கு போயிருக்கிறதாகவும், இன்னும் 2 வருஷத்தில் இறந்து போடுறதாகவும் சொல்லி நியூஸ் பேப்பர் நிறைய போட்டிருந்தாங்க. நான் ரீசெண்டாக படித்தேன் நிறைய இதில். இப்போ ரீசெண்டாக என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வெளியிட்ட செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் டபுள் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, இந்த உலகத்தில் ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக கிரேசியாக தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்ட செய்தியில் வந்து இப்போ ரீசெண்டாக விளாடிமிர் புடின் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸில் கலந்துக்கிறப்போ, இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்ட வச்ச ஃபோட்டோஸையும் இப்போ இருக்க ஃபோட்டோஸையும் வச்சு பார்க்குறப்போ, ஹைட் வேரியேஷன்ஸ், காது வேரியேஷன்ஸ் நிறையா இருக்காமா, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் இந்த காது அப்படிங்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த காதோடைய அமைப்பு இருக்காது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, விளாடிமிர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விளாடிமிர் புடின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்ட ஒரு கிளான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளான் அப்படின்னா ஒருத்தர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொருத்தர் தான் வந்து சொல்கிறாங்க. விளாடிமிர் புடினுக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகவும், அவர் பார்க்குறதுக்கு இவர மாதிரியே இருக்கிறதாகவும், அவருக்கு பதிலாக இவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ
எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த காது பெருசாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புடினு இருக்காராமா, இன்னொரு இடத்துல நம்ம ஒரு கம்மிட் பண்ணால் அங்கே வேறு ஒரு வேரியேஷன்ஸில் வேறு மாதிரி இருக்கிறதாகும். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா, விளாடிமிர் புடினோட வயசு ஒரு 65 அபோ இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இவர் நடந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்க நடந்து போகிற மாதிரியும், இதுக்கு முன்னாடி இவர் நடந்து போகாத மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அவ்வளோ வேகமாக நடந்து போயிருக்கிற மாதிரியும் வித்தியாசமான ஒரு வாக்காக இருக்குது நார்மல் புடினுக்கும் இவர் கம்பேர் பண்ணுறப்போ. ஒரிஜினல் புடின் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹானஸ்ட்டாக இருப்பார், அவரை சுற்றி எப்போயுமே செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்கும், இவர் எதுக்கும் பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது, அதிகமாக வெளியிலே வரமாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி புடினுக்கு வந்து கையை டேட்டியாக வச்சுக்கிற பழக்கம் கிடையாது, இப்போ இருக்கிறது டேட்டியாக வச்சுக்கிற டேட்டியாகவே கை இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃப்ரென்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய நாட்டோடைய ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவரை மாதிரி இன்னொருத்தரை வந்து அந்த பொதையில் நிறுத்திட்டு அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு, சப்போஸ் இது உண்மையாக இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிகிட்ருப்பாரு, எதனால் அவர் இன்னொருத்தர் நிப்பாட்டி வச்சுட்டு அவர் சீக்கிரட்டாக ஏதாவது படத்தில் வர மாதிரி பண்ணிகிட்ருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ சீ நெக்ஸ்ட் டைம், டாடா, பை பை.